பரணி அமைச்சிருக்கோம். இது கேள்வி கேட்ட தொடர் இல்ல. கெஜா பேர்ல ஏகப்பட்டது நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி வரது சாதாரண விஷயம் இல்ல. ஏகப்பட்ட இதெல்லாம் நம்ம கை கொடுக்குது. அப்படின்னா எல்லாம் ஆடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெளியில ஒரு நிக்கணும். இதுக்கெல்லாம் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்தது சோளம் போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம், நம்பியர் பில் போட்டிருக்கோம், வேலி மசாலா போட்டிருக்கோம், தோட்டத்துல குளத்துல அமைச்சிருக்கிறதுல நமக்கு இது வெட்டியான போறது. இங்க இடங்கள் அதிகமா இருக்கு, அதுல மேய்ச்சல்ல தான் இருக்கும். இப்ப அடுத்து கள்ளக்குடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஏன்னா அந்த மழை காலத்துல நம்ம சமாளிக்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டு பண்ணிருக்கோம். இதுக்கு ஆட்டுக்கு மெயினா நான் என்ன சொல்லுவதுன்னா, மருத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிபிஆர் ஈட்டி எல்லாம் போடணும். அதுல கேவிக்கையில சொல்றாங்க. நான் அடுத்தது இதுல அரசு வந்து கவர்மெண்ட் இதுலயும் கொடுக்குறாங்க, நீங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலையும் போடுறாங்க. அது மாதிரி போடணும் விவசாயிகள். நான் திடீர்னு பாத்தீங்கன்னா மழை விட்டு போனது பிறகு களியும் இடையில செத்து போயிடுது. இந்த மாதிரி பெரிய இது என்னன்னா, அப்ப எல்லாத்துக்கும் நவீன முறையா வந்து மருத்துவங்களும் எல்லாமே இருக்கு. அது மாதிரி பிபிஆர் மெயின் ஈட்டி துள்ள மாதிரி நோய்க்கெல்லாம் போறோம், அதெல்லாம் நம்ம ஆட்டுக்கெல்லாம் போட்டுருக்கோம். இது மாதிரி விவசாயிகள் போட்டுக்கிட்டோம்னா இதெல்லாம் நடமாடி ஏட்டியும் பாங்க. ஒரு ஆட்டை எடுத்துட்டு போனா எனக்கு 5000 அதே மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டுல நம்ம கிராமப்புறத்துல இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வருமானம் கொடுக்குது. இன்னும் நம்ம சேல் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். வேலி மசாலா நல்லா வருது. அடுத்த மழை காலத்துக்கு கள்ளக்குடி நம்ம இடம் டெல்டாவில பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு எல்லாம் மாறுபடுது. சிலது நம்ம பயிரிட முடியாது. வெளியில இருந்து ஒரு டாடா டிராக்டர் அவங்க வசதி மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா மழை காலத்தை சமாளிச்சுக்கலாம். அதே மாதிரி மரப்பை நிறைய வேலிகளை வச்சிருக்கோம். அடுத்த சூவாப்புலன் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம். இதெல்லாம் அந்த டிமாண்டான நேரத்துல வச்சுக்கலாம். அது எது நமக்கு நல்லா வருதோ அந்த இடத்துல நம்ம அதை பயிர் பண்ணிக்கலாம். ஆமா வாங்கலாம். இப்ப நமக்கு எல்லாம் கொஞ்சம் மேட்சல் போவோம். நம்ம குளத்தை சுற்றி நின்று அந்த ஒன்னு பணிகளை தான் இடம் வீணா போவாங்க. எல்லாமே ஒன்னா சார்ந்து ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கையா பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா அது தோட்டக்கலைக்கு நம்ம ஒன்னா சார்ந்து ஒண்ணு நம்மளோட இடம் பாத்தீங்கன்னா அதுதான். இப்ப கேவிக்கல நான் சொன்னா ஒன்னு சார்ந்து ஒண்ணு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு லாபகரமா கிடைக்கல. ஒருங்கிணைந்த போது நல்லா இருக்கும். நம்ம டெல்டா போறது அது மாதிரி அமைச்சிக்கிறது நல்லா. இப்ப செம்மறியாடு வளர்க்கறதுல உங்களுக்கு அந்த காரணம் இல்ல. செம்மறியாடு வளர்க்கனா நம்ம இடத்துல டெல்டாவில பொறுத்தளவு இடங்கள்லாம் அந்த மாதிரி அமையல. உங்களுக்கு எல்லாம் களி பூமியா இருக்கு, வளர்த்தவங்க கொஞ்சம் வச்சிருக்கோம். அடுத்தது நாய்க்கொலை எல்லாம் நிறைய இருக்கு. விவசாயிகளுக்காக எங்களுக்காக இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பத்தி விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.